இருக்கும் நம்ம அப்பா தாய் தந்தையருக்கு www.funbrain.com இது வந்து சொற்களை படிப்படியாக கற்றல் அப்படின ஒரு இணையதளம் இருக்கு அப்புறம் வர்ணம் தீட்டிறது இந்த இந்த இணையதளம் மூலமா www.linksforkids.com.uk இந்த இணையதளம் போனீங்கனா வர்ணம் தீட்டிறது கணக்கு படிக்கலாம்னு சொல்லிருக்காங்க கல்வி விளையாட்டுகள் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு அப்புறம் ஆசிரியருக்கும் பெற்றோர்களுக்கும் நிறைய தகவல் கூட இந்த இணையதளத்துல காத்துட்டு இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா நிச்சயமாக கணினி விளையாட்டுகள் பிள்ளைகளின் அறிவுத்திறனை வளர்க்கிறதா அறிவுத்திறனை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் அதுல வந்து சாதக பாதகங்களும் இருக்குது இந்த சாதக பாதகங்களை ஊடுருவி நன்றாக கவனிச்சு அது வந்து எது சரி எது சரியில்லைங்கிறது வந்து பெற்றோர்கள் கையில தான் இருக்கு இல்லையா அவங்க தான் அதை முடிவு பண்ணணும் அதாவது இது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு இது தேவையா எவ்வளவு நேரம் அவங்க வந்து கணினி விளையாட்டுகளை ஈடுபடலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பெற்றோர்கள் முடிவு செஞ்சு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா இருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த விளையாட்டுகள் அவர்களுடைய அறிவுத்திறனை வளர்க்கும் தான் சொல்லலாம் என்ன கணினி விளையாட்டுகள்னா இணையதளத்துல இருக்கு குறுந்தட்டுல இருக்கு அப்புறம் மென்பொருட்கள் வேற நிறைய குவிஞ்சிருக்கு ஆக வந்து நீங்க சீர் தூக்கி பார்த்து சோதி சொன்னா நீங்க சரியா முடிவு பண்ணுங்க உங்க பிள்ளைகள் வந்து அறிவு திறன் வந்து அப்படியே அறிவி மாதிரி கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா சரி நிச்சயமா பல குறிப்புகள் நமக்கு வாழ்க்கையில தேவை அந்த மாதிரியான முக்கியமான குறிப்புகளை தாங்கி வரதா அடுத்து வர போறாங்க என்னங்கம் திருமதி பாக்கி மாமா காத்துட்டே இருக்காங்க உங்களுக்காக நலவியல் குறிப்பு வணக்கம் அன்பர்களே நான் இன்று வெங்காயத்தை பத்தி பேச வந்திருக்கேன் மனித வாழ்க்கையில் இந்த வெங்காயம் நெடுநாட்களாக நம்முடைய உணவில் ஒன்றோடு ஒன்று கலந்து இருக்குது இதில் பல வகைகள் இருக்குது வெங்காயத்தில் சின்ன வெங்காயம் இது பாருங்க பெரிய வெங்காயம் இப்படி சிவப்பு இருக்குது வெள்ளை இருக்குது ரோஸ் கலர் இருக்குது இது பல நாடுகளிலிருந்து வரும்போது அதது தன்மையே வித்தியாசமாக இருக்குது இதுவும் சீனாவுடைய வெங்காயம் சீனா நாட்டிலிருந்து வருது ஆக தன்மைகள் என்பது ஒன்று தான் இந்த வெங்காயத்தில் என்ன சத்து இருக்குன்றா ஒரு கார சத்து இருக்குது இதை சாப்பிடும்போது உங்களுக்கு கிருமி நாசினியாக அது பயன்படுது அதனால தான் அந்த காலத்திலேயே ஏழை எளியவர்களெல்லாம் பழஞ்சோறில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு சோறை தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த சோத்துக்கு கடிக்கிறதுக்கு வெங்காயம் தான் தொட்டுக்குவாங்க ஏனென்றால் அதில் ஏதாவது புழு பூச்சிகள் இருந்தாலும் அந்த நாட்பட்டு அடுத்த நாள் சாப்பிட்றதுல வெங்காயம் வந்து அந்த கிருமி நாசினியாக பயன்பட்டு அதை வெட்டிடுது அது மட்டும் இல்லை ஏதாவது பழுத்த கட்டிகள் பழுக்காத கட்டிகள் உடம்புல இருந்துச்சுன்னா என்ன செய்யலான்டா இந்த வெங்காயத்தை ரெண்டு எடுத்து கொஞ்சம் லேசாக வதக்கிக்கோங்க சூடு காட்டிக்கோங்க சூடு காட்டிட்டு அதை அரைச்சி கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்து அரைச்சி அப்படியே அந்த பழுத்த கட்டிகளுக்கு மேலே முகத்தில் இருந்தாலும் சரி இல்லை கைகள் கால்களில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி தொட்டு வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு நாளில் பழுத்து உடஞ்சிரும் அந்த பழுக்க முடியாத கட்டிகள் தானே நீங்கள் போய் கீறுறீங்க அதுக்கு இது உசிதமான மருந்து ஆக இதை இங்கிலாந்து நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க ஜெர்மனியில் பயன்படுத்துகிறாங்க எல்லா உலகம் முழுதும் இது ஒரு ஆகாரமாக பயன்படுத்துகிறாங்க மூளை வலுவுக்காகவும் இதை செல பயன்படுத்துகிறாங்க காக்க வலிப்பு வரவங்களும் இதை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க ஒவ்வொரு நாட்டில் இது ஒவ்வொரு விதமாக பயன்பட்டு வருது நம்ம என்ன செய்யலாம்டா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது என்ன செய்யலாம் பச்சையாக கொடுக்கறது தான் விசேஷம் அவிச்சு எப்போவுமே நீங்கள் கறியில் போடுறீங்க ஆனால் அதோடைய ஃபுல் எஃபெக்ட் நம்ம சாப்பிட முடியல அது நமக்கு உபயோகம் ஆகலை ஆனால் நீங்கள் பச்சையாக சாப்பிட்டீங்களா அதில் முழு தன்மையை நீங்கள் பெறலாம் என்ன செய்யலாம் பச்சையாக பச்சடி வச்சுக்கோங்க சின்ன குழந்தைகளுக்கு ஒரு அந்த காய்கறிகள்லாம் பச்சையாக வெட்டி போட்டு அதாவது தீமூன் அந்த வெள்ளரிக்காய் சிறுசாக வெட்டி போட்டுங்க இந்த நிறைய வெங்காயத்தை அப்படியே வெட்டி போடுங்க அதில் பெருசும் இருக்கலாம் அல்லது சின்னதும் இருக்கலாம் வெட்டி போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு சின்ன சின்ன காய்கறிகள் பச்சையாக சாப்பிடக்கூடிய புதினாவோ அல்லது வல்லாரையோ அல்லது கொத்தமல்லி கீரையோ சின்ன சின்னதாக வெட்டி அரிஞ்சு போட்டுட்டு அதுக்கு மேலே இதை நிறைய வெங்காயத்தை போட்டு அது கூட லேசான தயிர் கெட்டி தயிரை அப்படியே போட்டுருங்க அப்போ உங்களுக்கு புளிப்பு இருக்குது அந்த சுவை உரைப்பு தெரியாது உப்பும் இருக்குது ரொம்ப சுவையாக இருக்கும் பிள்ளைங்க அந்த மாதிரி பச்சையாக சாப்பிட்டு பழகிடுவாங்க அப்படி சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு அது சரியான தன்மையை கொடுக்குது வெங்காயத்தை பற்றி பேசணும்னா இன்னும் ரொம்ப நேரம் ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட இந்த இதோட விடைபெறுகிறேன் வணக்கம் Thank you.
சரி ரசிகர்களே நம்மளுடைய விருதுகள் நிகழ்ச்சியில உள்ள பல அங்கங்கள் உங்களை கவர்ந்திருக்கும் நிச்சயமா அதனால உங்களுக்கு பயனும் கிட்டியிருக்கும்னு நாங்க நம்புறோம் அதோட பாத்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன bzl@resto.com.my என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம் அதோடு மட்டுமல்லாமல் www.astro.com.my/விருதுகள் அப்படிங்கிற இணைய பக்கத்துக்கு சென்றாலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் முன்வைக்கலாம் அப்புறம் நீங்க சில பார்க்காத அதாவது செய்வோம் உடற்பயிற்சி இல்லாட்டி நலவியல் குறிப்பில் வந்து நீங்க பார்க்காத சில விஷயங்கள்லாம் இருக்கலாம் அதை கூட நீங்க அதுல பார்க்கலாம் சோதி நம்மளுக்கு மனிதர்களுக்கு மன உளைச்சல் ஏற்பட்ட நிறைய வழிகளை வந்து தீர்த்துக்கிறோம் ஆனா விலங்குகளுக்கு ஏற்பட்டா எப்படி குறைக்குது அப்படின்னு கொஞ்சம் பாத்தீங்கன்னா இந்த குரங்கு வந்து பல்வேறு விதமாக சத்தம் போடுமா நாய் வந்து ரொம்ப குறைக்குமா அப்புறம் எலி நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு கைகளையும் முகத்துல மூடி முகத்தை சொரியுமா சோதி இதன் மூலமா அவங்களுடைய மன உளைச்சல் எல்லாம் குறைக்கப்படும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது நல்ல தலைப்பு கொடுத்திருந்தோம் கணினி விளையாட்டுகள் பிள்ளைகளின் அறிவுத்திறனை வளர்க்கிறதா நல்லா யோசிச்சு பாருங்க பெற்றோர்களே உங்கள் கையில் தான் இருக்குது இந்த கணினியை வந்து நம்ம சாதகமா பயன்படுத்திக்கிறதும் பாதகமா பயன்படுத்தி கொள்வதும் நீங்கள் முடிவு செய்யலாம் உங்கள் குழந்தைகள் எவ்வளவு நேரம் கணினியை பயன்படுத்தலாம் இல்ல எவ்வளவு நேரம் வந்து அவங்க அதனால பயனடைவாங்கங்கிறத நீங்க தான் முடிவு செய்யணும் அதோட பாத்தீங்கன்னா இந்த தொழில் கல்வி பயிற்சிகள் 15ஆம் தேதி ஏப்ரலுக்குள்ளார நீங்க வந்து மனு செய்ய வேண்டும் இணையதளம் இல்லாதவங்க நேரடியாக கூட அழைத்து பேசலாம் அல்லது நீங்க வந்து நேரடியாக அங்க போய் பார்த்து கூட உங்க ஆலோசனைகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அந்த கருத்துக்களுடன் உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது நான் சோதிராஜன் பரஞ்சோதி நான் ஜெயசுதா ஸ்ரீரங்கன் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்இனி தொடரும் அங்கமாக இடம்பெறவிருப்பது சித்த வைத்தியர் பாக்கியம் அவர்கள் வழங்கும் நலவியல் குறிப்பு வணக்கம் அன்பர்களே உடல் நலம் என்பது இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அந்த வரப்பிரசாதத்தை நம்ம வந்து தவறான வாழ்க்கையை வாழ்ந்து நம்ம வந்து நோயை உண்டாக்கிக்கிறோம் சிறு தலைவலி பசி இல்லை மற்றபடி உங்களுக்கு குடல் வலி அங்க வலி கைகாலில் மூட்டில் வலி இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நீங்கள் இயற்கையான மருந்துகளை பயன்படுத்தி உங்களுடைய நோயை விரட்டணும் நச்சுத்தன்மை உடம்பில் பூந்துருச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யுது முதலாவது காட்டுது ஒரு ஒரு சைன் காட்டுது அங்கே தலைவலிக்குது கை வலிக்குது வாய்வு சேருது இந்த மாதிரி காட்டும்போது நீங்கள் இலை கொலைகள் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு அதை அவிச்சு குடித்து அந்த கெட்ட கிருமிகளை வெளியாக்கி அந்த மாதிரி நல்ல விதமாக செய்தீங்கண்டா நீங்கள் உடல்நலமாக நல்லா பாதுகாத்துக்கலாம் இப்போ சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க சளி வந்து முதலாவது சிலவங்களுக்கு கொஞ்சம் இடையில மழை பெய்த உடனே வந்துடும் மழை பெய்த உடனே வந்த பிறகு கொஞ்ச நாளில் நீங்கள் மருந்து சாப்பிட்டு நிப்பாட்டுவீங்க அப்புறம் அது கொஞ்ச நாள் கழித்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும் ஒரு ரெண்டு வாரம் கழித்து வரும் அப்புறம் ஒரு மாதம் கழித்து வரும் ஆனால் அதுக்கு பிறகு வர்றது வந்து அப்படியே ஸ்டேபிளாக நின்றோம் என்ன செய்யும் கபம் நெஞ்சில் தாக்கி உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுவீங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுறத விட ஆரம்பத்திலேயே மூக்கை சீந்தி சீந்தி அந்த சளிகளை வெளியாக்கிடணும் அது நச்சு பொருள்கள் அதை வெளியாக்கும் போது உங்களுக்கு நல்ல ஒரு சுலபமான மூச்சு பயிற்சி நல்லாகும் இப்போ குழந்தைகள் இருக்காங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு எண்ணெய்கள் இருக்குது அந்த தலையில் தேய்ச்சி அந்த சளி இல்லாதபடிக்கு உடம்பு சூடு ஏறாதபடிக்கு தலை நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டே வந்தீங்கன்னா மூக்கில் அது வந்துடும் அந்த மூக்கில் வரும்போது சிறு துண்டு எடுத்து உள்ளுக்கு போட்டு அச்சின்னு சொல்லி சீந்து வச்சு அதை வெளியாக்கணும் அப்புறம் சித்த வைத்தியத்தில் நெஞ்சில் பூசுறதுக்குள்ள தைலங்கள் இருக்குது பத்து போடுறதுக்கு இலைகள் இருக்குது நெத்தியில் பத்து போட்டு தலையில் உள்ள சூடை குறைக்கிறதுக்கு உள்ள மருந்துகள் இருக்குது இதெல்லாம் செய்தீங்கன்னா குழந்தைகளாக இருக்கும்போதே அவங்க வந்து ஆஸ்மாலேருந்து நீங்கி சளி தொல்லைகள்லேருந்து விலகி நல்ல ஒரு செழிப்பான ஒரு ஆரோக்கியமான உடலை பெறுவாங்க அந்த மாதிரி அவங்க வளரும்போது அவங்க சின்ன உடம்பாக இருக்க மாட்டாங்க அந்த காலத்துலலாம் பாருங்கள் அஜானுபோகமான உடம்போட பெரியவங்களாம் இருந்தாங்க இப்போது பிள்ளைங்களாம் ரொம்ப சின்னதாக ஒல்லியாக நிறைய இருக்கிறாங்க காரணம் என்ன அவங்களுக்கு கொக்கோ சாக்லேட் போன்ற பானங்களை கொடுத்து அவங்களுடைய உடம்பை ரொம்ப அதிகமாக சூடு கிளப்பி விட்டுறீங்க சூடு கொடுக்காதுங்க சில இலைகளில் உள்ள சில செடிகளில் உள்ள பூக்களை எடுத்து காய வச்சு அதை போட்டு கொடுத்து அந்த
தே இதுதான் அப்படி சொல்லி அந்த பானமா கொடுங்க நன்னாரி சர்பத் கொடுங்க நன்னாரி என்ற போல வேக வச்சி வேர்களை வேக வச்சி உடம்பு குளிர்ச்சிக்காக அந்த மாதிரி பட்ட மருந்துகளை கொடுங்க பொதுவா பெரியவங்களுக்கு ஆஸ்மா வந்துச்சுன்னு சொன்னா வருஷக்கணக்கா இருக்கிற ஆஸ்மாவையும் சித்த மருத்துவத்தால குணமாக்க முடியும் சித்த மருத்துவரை தேடி உங்க பக்கம் பக்கம் ஊர்களில் சித்த மருத்துவர் இருப்பாங்க அவங்கள்ட்ட ஆலோசனைகள் கேளுங்க நல்ல பல மருந்துகளை வாங்கி அவங்கள்ட்ட இருந்து சாப்பிட்டு நீங்க சுத்தமாகணும் ஒரு சின்ன நோயை வச்சுட்டே வாழ்றதை விட நோயில்லா வாழ்க்கை தான் மேல் என்று கூறி அன்போடு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்திராட்சை பழத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இந்த திராட்சை பழம் பொதுவா மலேசியால எங்க விளையுது கேமரா லென்ஸ்ல அல்லது மலை பிரதேசங்கள்ல தான் வளருது பழம் இது இந்த பழங்களை பார்க்குறதுக்கு ஆசையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் அடிக்கடி வாங்க முடியாது ஏன்னடா ரொம்ப விலை உயர்ந்த பழங்கள் இந்த பழத்தில் 8000 வகையான பழங்கள் இருக்கிறதாக 20 வருஷ காலமாக உணவுப் பொருள் சங்கத்தில் இருந்த ஒரு ஆசிரியர் சொல்கிறார் வி ஆனந்தம் என்பவர் ஆக இதில் இத்தனை வகை இருந்தோம் நம்ம பார்க்குறது பொதுவாக கருப்பு பழம் சிகப்பு பழம் வெள்ளைப்பழம் பச்சைப்பழம் ஆக இந்த பச்சையை விட இந்த சிகப்பை விட கருப்பில் ரொம்ப சக்தி இருக்கிறதாக சொல்கிறாங்க அந்த கருப்பு பழத்தை பொதுவாக ஒயின் தயாரிக்கிறதுக்கு பாவிக்கிறாங்க நம்மளும் என்ன செய்யலாம்டா உடம்பில் கொஞ்சம் சக்தி குறைவாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரத்தம் ஊறணும் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா என்னண்டா கடையில் போய் மதுபானம் வாங்கி சாப்பிட்றத விட இந்த ஒயின் சாப்பிட்றது ரொம்ப சிறப்பு அப்போ நீங்கள் பெண்களை என்ன செய்யலாம்டா கொஞ்சம் பழங்களை வாங்க கருப்பு திராட்சை பழத்தை வாங்க அதை ஒரு கைப்பிடி எடுங்க சும்மா நம்ம சாப்பிடும்போது 1, 2, 3 சாப்பிட்டுட்டு போவோம் அதில் அவ்வளோ பலன் இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அதை தண்ணி ஊற்றாமல் அல்லது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள் அதில் வந்து அந்த கொட்டையில் ரொம்ப சக்தி இருக்கிறதுனால கொட்டையிலேருந்து ஒரு விதமான எண்ணெய் தயாரிக்கிறதுனால அந்த கொட்டையும் சேர்த்தே பிளெண்ட் பண்ணுங்கள் ஏனெண்டா கேன்சருக்கெல்லாம் அந்த கொட்டையிலேருந்து தான் எடுக்கிற தைலம் உபயோகமாகுது நீங்கள் அதை பிளெண்ட் பண்ணி வச்சுட்டு வடிகட்டிடுங்க வடிகட்டின சாறை 4-5 மணி நேரம் வச்சுருங்க உடனே குடிக்க வேண்டாம் வச்சுருங்க சாயங்காலம் குடிக்கிறதுக்கு கணவருக்கு தயார் பண்ணி வச்சுக்கோங்க அதே நேரத்தில் மனைவியும் குடிக்கலாம் பெண்களுக்கு உகந்த பானம் இது ஒரு கிளாஸ் குடிச்சிங்கண்டா நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்கண்டா அந்த உணவுகள்லாம் நல்ல செமிக்கப்படுது வயிற்றில் உள்ள கழிவுகள்லாம் ஈஸியாக போகுது அந்த பலம் அந்த சிறுகுடலுக்கு பலத்தை கொடுக்குது இந்த திராட்சை பழத்தில் உள்ள சத்து சிறுகுடலுக்கு பலத்தை கொடுக்குது அதனால் நீங்கள் குழந்தைகளிலிருந்தே பழக்குங்க சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது தோலை எடுத்து கொடுங்க ஏனெண்டா அது அவ்வளோவா ஜீர்ணிக்காது பெரியவங்க தாராளமாக கொட்டையோட மென்று சாப்பிடுங்க பல்லு உள்ளவங்க தானே நீங்களாம் அப்படி ஏன் அந்த கொட்டை எடுத்து வெளியே வீசுகிறீங்க எல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க சேர்த்து சாப்பிட்டா தான் ஒரு பழத்தினுடைய புது அது முழு சத்தம் கிடைக்கும் உங்களுக்கு கணவர் வந்து அதை கூட சாப்பிடும்போது அவருக்கு நல்ல மயக்கம் கொடுக்காது நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த திராட்சைப்பழ ஒயின் வந்து மதுபானம் மாதிரி மயக்கம் கொடுக்காது ஆனால் அதே நேரத்தில் மைண்டில் உள்ள டெம்பரரியாக அவங்களுடைய கவலைகள்லாம் ஒழிக்க வச்சு நல்ல தூக்கத்தை கொடுத்து நல்ல ஒரு மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சி காலையில் எழும்போது ஒரு நல்ல ஒரு விகரஸ்னஸ் கொடுக்கக்கூடியது அதனால் தயவுசெய்து அன்பர்களே நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயும் இந்த பழத்தை 1-2 வாரத்துக்கு ஒருக்காவது பாவிச்சு நன்மை பெறுவேன் என்று நினைத்து விடைபெறுகிறேன் வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைவருக்கும் நன்றி 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 குறிப்பாக வந்து அழைத்து பேசினாங்க பல நேயர்கள் இன்றைய விழா காலம் எப்படி போயிட்டு இருக்கு அதாவது பங்குனி உத்திரம் எப்படி போயிட்டு இருந்து நிறைய பேர் பேசியிருந்தாங்க அவங்களுக்கும் நன்றி அதே நேரத்தில் வந்து தமிழகத்திலிருந்து பேராசிரியர் தம்பதிகள் வந்திருந்தாங்க திருமதி மோகன் அவங்களுக்கு நமது நன்றியை சொல்லிக்கொண்டு அடுத்த ஒரு சுருக்கமான ஒரு கருத்து இருக்கான் சுதாகரன் தினம் தோறும் கண்ணா அந்த ஒரு பேக்கெட் புகை பிடிக்கிறாங்க இல்லையா அவங்க அவங்க வந்து அவங்களுடைய ஆயுள்ல 7 ஆண்டுகளை இழக்கிறாங்க புகைப்பிடிக்கிறாங்க 7 ஆண்டுகளை இழக்கிறாங்க ஒரே நாள்ல 2 பேக்கெட்டுகளை புகைப்பிடி